பொன்னியின் செல்வன் நாவல் கேட்டுட்ருக்கீங்க. சீதா பாரதி உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தியத்தேவன் காஞ்சியிலிருந்து இரண்டு ஓலைகள் எடுத்துகிட்டு வராரு. ஒன்றை சுந்தர சோழ சக்கரவர்த்தி கிட்ட கொடுக்கணும், இன்னொன்றை குந்தவை கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்போட. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்து ஓலையை கொடுத்துட்டாரு. அடுத்ததா குந்தவையை சந்திக்க போறதுக்கு முன்னாடி நந்தினியை பார்க்கறாரு. நந்தினியினுடைய அழகுல அப்படியே மயங்குறாரு. நந்தினி அவரை ஒரு ஓரமா நிக்க சொல்லிட்டு மந்திரவாதியை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் எங்க போனாரு அப்படிங்கறது தெரியல. ஆனா ஊர் முழுக்க சின்ன பழுவேட்டரையருடைய ஆட்கள் வந்தியத்தேவன் தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சமயத்துல பெரிய பழுவேட்டரையர் கோட்டைக்குள்ள வந்துட்டாரு. அவருக்கும் இந்த சம்பவம் தெரிய வருது. ஒரு இளைஞன் அவர் பெயரை சொல்லி சுந்தர சோழ சக்கரவர்த்திய சந்திச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது. அவரும் கோவப்படுறாரு. நந்தினியை வந்து சந்திக்கிறாரு. நந்தினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க காலால முடிக்க சொன்ன வேலைய தலையால முடிச்சிடுற அளவுக்கு அழகுல மயங்கி போயிடுறாரு. இதுக்கப்புறமா நாம இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தியத்தேவன் அந்த இருட்டிலிருந்து எங்க போனாரு, இப்போ அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத. அத்தியாயம் 40, இருள் மாளிகை. இருளடர்ந்த மாளிகைக்கு பக்கத்துல மறைஞ்சு நின்றுட்டு இருந்தாரு வந்தியத்தேவன். மந்திரவாதியும் நந்தினியும் என்னதான் பேசிக்கிறாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அவங்க பேச்சு எதுவும் காதுல விழல. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமும் இல்லை. அதோட மட்டும் இல்லாம நந்தினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அறிவே அவரை விட்டு போற மாதிரி ஒரு உணர்ச்சி உண்டாகி இருந்தது. திரும்பவும் நந்தினிய சந்திக்காம போயிட்டா நல்லது. பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட அகப்பட்டுக்கிறத காட்டிலும் இந்த இளையராணி நந்தினி கிட்ட அகப்பட்டுக்கிறதுல தான் ரொம்ப அபாயம் இருக்குது. அவங்க முன்னாடி கூட அறிவு நல்ல வேலை செய்து தோல்ல வலிமை இருக்குது, கத்தியில எப்பவுமே கை இருக்குது. கத்தினாலேயும் ஒரு கை பார்க்கலாம், யுக்தினாலேயும் ஒரு கை பார்க்கலாம். ஆனா இந்த மோகினிக்கு முன்னாடி புத்தி எல்லாமே மயங்கி போயிடுது. கையும் கத்தி பிடிக்கக்கூடிய சக்தியை இழந்து போயிடுது. அதனால திரும்பவும் இவ முன்னாடி போனா என்ன நடக்குமோ தெரியாது. குந்தவை பிராட்டி மேல இவளுக்கு எவ்வளோ கோவம். அந்த கோவம் கண்கள்ல தீ பொறி மாதிரி தெரியுதே. ஒருவேளை மனச மாத்தி பழுவேட்டரையர்கிட்ட என்னை பிடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துடலாம். என்ன நடக்குமோ தெரியாது. அதனால திரும்பவும் நந்தினிய சந்திக்காம தப்பிச்சு போயிட்டா நல்லது. ஆனா எப்படி போறது? இந்த தோட்டத்துக்குள்ள புகுந்து போலாமா, இல்லனா மதில் மேல ஏறி குதிச்சு போலாமா? மதில் மேல ஏறி குதிச்சா வெளியே நம்மள தேடுறவங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களே. வேற ஏதாவது உபாயம் கிடைக்காதா, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்துல அங்க பாக்கும்போது ஒரு இருளடைஞ்ச மாளிகை தெரியுது. இது என்னது, ஒரு மாளிகை மாதிரி இருக்கே, இதுக்குள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு கிட்ட போறாரு. பெரிய கதவு இருக்குது. இந்த கதவை எப்படி திறக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பெரிய கதவுக்கு நடுவுல இன்னொரு சின்ன கதவு இருக்குது. அது தள்ளினோடன உள்ள திறந்துடுது. ஆஹா, என்ன ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு அப்படின்னு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. இந்த கோட்டைக்குள்ள நான் போயிருக்கக்கூடிய விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன கதவை பூட்டுறாரு. அந்த சின்ன கதவு திறந்திருக்கும் போது இந்த மாளிகைக்குள்ள நிறைய தூண்களா இருந்த மாதிரி இருந்தது. அந்த கதவை பூட்டின உடனே முழுக்க முழுக்க ஒரே இருட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இருட்டை கற்பனை கூட செய்ய முடியாது. சரி சரி, கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா இருட்டுடைய கனம் குறைஞ்சு பொருட்கள் மங்கலா கண்ணுக்கு புலப்படும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்துல ஒரு தூண் அவரோட கைக்கு தட்டுப்பட்டது. ஆஹா, எவ்வளவு பெரிய தூண், கருங்கல் தூண். சரி, இதை தாண்டி இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு அந்த தூணை பிடிச்சுக்கிட்டே கொஞ்ச தூரம் போறாரு. போன உடனே இன்னொரு தூண் கையில் அகப்பட்டது. ஆனாலும் முழுக்க முழுக்க இருட்டாதான் இருக்குதே தவிர எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை குருடா போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு நினப்பு கூட வந்தியத்தேவனுக்கு ஒரு கணம் வந்துட்டு போயிருச்சு. அந்த அளவுக்கு எல்லாமே கும் இருட்டா இருந்துட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்குற மாதிரி தெரிஞ்சது. என்னது இது அப்படின்னு அவர் சுதாரிச்சு பாக்குறாரு. அது ஒரு படி. நல்ல வேளை விழாம தப்பினோம். சரி, இப்படியே இந்த இருட்டுக்குள்ள எதுவுமே தெரியாம எவ்வளவு நேரம் தான் சுத்திக்கிட்டே இருக்கிறது? மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இதுக்கப்புறமா போறதுக்கு துணிவு ஏற்படல. பேசாம வந்த வழியில திரும்பி போயிடலாம். கதவை திறந்துட்டு லதா மண்டபத்துக்கே போயிடலாம். இந்த பயங்கர இருட்டுல சுத்துறதை விட நந்தினிய பார்த்து சந்திச்சு அவளோட யோசனைப்படி கூட நடந்துக்கலாம். என்ன வாக்குறுதி கேட்டாலும் இப்போதைக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்த வழியே திரும்பி போக போறாரு. ஆனா திரும்பி செல்லக்கூடிய வழி வந்த வழிதானா? எங்க போகிறது, எது வழின்னே தெரியலையே.
நடக்க நடக்க கைக்கு எதுவுமே தட்டுப்படல. அந்த கருங்கல் தூண்களை கூட இப்ப காணும், கதவையும் கண்டுபிடிக்க முடியல. ராத்திரி முழுக்க இந்த இருளிலேயே இப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்க வேண்டியிருக்குமோ, கடவுளே இது என்ன ஆபத்து அப்படின்னு யோசிக்கும் போது சட 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 சடன்னு சத்தம் கேக்குது. இது என்ன சத்தம்? இருட்டா இருக்கிறதுனால வவ்வால்கள் சிறகடிச்சு பறக்குது போல அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியுது அது வவ்வால்களோட சத்தம் இல்ல, காலடி சத்தம், யாரோ நடந்து வரக்கூடிய சத்தம். நடக்கிறது யாரு? மனிதர்கள் தானா? வந்தியத்தேவனுடைய தொண்டை அப்படியே உலர்ந்து போயிருச்சு, நாக்கு மேல் அன்னத்துல ஒட்டிருச்சு. என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த காலடி சப்தம் இன்னும் அதிகமா கேக்குது. திடீர்னு தூரமா போற மாதிரி இருக்கு, திடீர்னு பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு. வந்தியத்தேவன் அங்கேயே நின்னு உத்து கேட்டுட்டே இருக்கிறாரு. அந்த ஓசை வந்த திசையை நோக்கி அவருடைய கண்களும் உத்து பார்த்துட்டே இருந்துச்சு. ஆஹா, வெளிச்சம், அதுவும் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருது, திடீர்னு அதிகமாகுது, நெருங்கி வருது, வெளிச்சத்தோட புகையும் வருது. ஓஹோ, யாரோ தீவிரத்தியோட வர்றாங்க, நந்தினி தான் என்ன தேடிட்டு வர்றா போல. சரி சரி வரட்டும், ஆனா ஒருவேளை நந்தினி இல்லாம வேற யாராவது இருந்தா? ஐயோ, நான் மாட்டிக்கிடுவனே அப்படின்னு பயப்படுறாரு. ஒரு ஓரமா நின்னு யார் வர்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த தீவர்த்தி கொழுந்து விட்டு எரியறதுனால அவர் நிக்கக்கூடிய தூண்கள்ல எல்லாத்துலயுமே பயங்கரமான பூதங்களின் வடிவங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருந்தது அவருடைய கண்களுக்கு தெரியுது. கீழே ஒரு படிக்கட்டு இருக்குது, அந்த படிக்கட்டு மேல வந்து வளைஞ்சு திரும்பி போற மாதிரி இருக்கு. அந்த படிக்கட்டினுடைய அடிப்பக்கத்துல இருந்துதான் இப்ப தீவர்த்தி வெளிச்சம் வந்துட்டே இருக்குது. ஆனா வர்றது நந்தினியா இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த படிக்கட்டுக்கு கீழே பாதாள சிறை இருக்குமோ? இந்த இருண்ட மாளிகைக்கு அடியில தான் பாதாள சிறை இருக்குதோ? ஒருவேளை அங்கிருந்து யாராவது வர்றாங்களோ? ஐயோ அப்படின்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பாதாள சிறையின் பயங்கரங்களை பற்றி வந்தியத்தேவன் நிறைய கேள்விப்பட்டிருந்தாரு. அதனால அவர் உடம்பு முழுக்க இப்போ வேர்வை சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய தூணுடைய மறைவில் போய் நின்னுக்கிறாரு. அவர் எவ்வளவுதான் பெரிய தைரியசாலியா இருந்தாலும் இப்போ கை கால்கள் எல்லாமே வெட வெடத்து அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. படிக்கட்டு வழியா ஏறி மூன்று உருவங்கள் இப்போ வர்ற மாதிரி தெரியுது. மூன்று பேருமே மனிதர்கள் தான். ஒருத்தனோட கையில தீவர்த்தி இருந்தது, இன்னொருத்தனோட கையில வேல் இருந்தது, நடுவுல வந்தவரோட கையில எதுவுமே இல்ல. தீவர்த்தி வெளிச்சத்துல அவங்களுடைய முகம் தெரிய ஆரம்பிச்ச உடனே வந்தியத்தேவன் மனசுல இருந்த பயம் எல்லாமே அடியோட போயிருச்சு. பயம் அப்படிங்கறத விட இப்போ வியப்பு உண்டாகிருச்சு. அவங்கள முன்னாடி வந்துட்டு இருந்தவர் யாரு அப்படின்னா வந்தியத்தேவனுடைய நண்பன் கந்தன்மாறன், நடுவுல வந்துகிட்டு இருந்தவர் இளவரசர் மதுராந்தக தேவர், மூன்றாவதாக கையில தீவர்த்தியோட வந்தவர் ஒரு வாசல் காவலனாகவோ இல்லைன்னா ஊழியக்காரனாகவோ இருக்கலாம். அவரை இதுவரைக்கும் வந்தியத்தேவன் பார்த்தது இல்ல. வந்தியத்தேவனுடைய மூளை அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சது. இந்த பாதாள வழியில படிக்கட்டுகள் மேல ஏறி இவங்க எல்லாம் ஏன் வர்றாங்க அப்படிங்கறதுக்கான மர்மம் விளங்கிருச்சு. பழுவூர் இளையராணி பல்லக்குல ஏறி முதல் நாளே இங்க வந்துட்டாங்க. பெரிய பழுவேட்டரையர் ராத்திரி தஞ்சை கோட்டைக்கு திரும்பி வந்துட்டாரு. ரெண்டு பேரும் கோட்டை வாசல் வழியா பகிரங்கமா உள்ள வந்துட்டாங்க. ஆனா மதுராந்தக தேவர் அவரை பல்லக்குல வச்சு எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாரு இல்லையா பழுவேட்டரையர், அவர் எப்படி உள்ள வர முடியும்? அவர் வெளியே போறதும் யாருக்கும் தெரியக்கூடாது, உள்ள வர்றதும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த ரகசிய சுரங்க வழிய பயன்படுத்திக்கிறாங்க போல. இந்த இருளடைந்த மாளிகையின் மர்மமே இதுதான் போல. கந்தன்மாறன் கொள்ளிடக்கரையில என்னை விட்டு பிரிஞ்ச உடனே சொன்னா இல்லையா எனக்கு கூட தஞ்சையில வேலை இருக்கு அப்படின்னு, இதுதான் அதுக்கான காரணமா? சரி சரி, இப்போ திடீர்னு கந்தன்மாறன் முன்னாடி போய் நான் நின்னா அவன் என்ன செய்வான்? வேண்டாம், இந்த சமயத்துல கந்தன்மாறன் முன்னாடி நான் போய் நின்னா திடீர்னு அவன் என்னை கொலை கூட செஞ்சிடலாம், இல்லைன்னா நான் அவனை கொலை செஞ்சிடலாம். இக்கட்டான ஒரு சூழ்நிலை இல்லையா இது? அப்படி ஒரு தர்ம சங்கடத்தை எதுக்காக உருவாக்கிக்கணும் அப்படின்னு அவங்க மூணு பேரும் படிக்கட்டுக்கு மேலே ஏறி போற வரைக்கும் அந்த தூணுக்கு பின்னாடியே நின்றுட்டு இருக்கிறாரு வந்தியத்தேவன். அவங்க போன உடனே வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமா மங்க தொடங்கிருச்சு. அவங்கள பின்தொடர்ந்து அப்படியே போலாமா அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிக்கிறாரு. உடனே அதையும் மாத்திக்கிறாரு. அவங்க கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையருடைய அரண்மனைக்கு தான் போறாங்க. அங்க நான் போறதுல என்ன பயன்? சிங்கத்தோட குகையிலிருந்து தப்பிச்சு வந்து திரும்பவும் சிங்கத்தோட குகையிலே போய் தலைய கொடுக்குற மாதிரி தான். இனி திரும்ப நந்தினி இருந்த லதா மண்டபத்துக்கு போறதுலயும் எந்த பயனும் இல்லை. ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் அங்க வந்திருக்கலாம். இந்த படிக்கட்டு வழியா கீழிறங்கி போய் பார்த்தா என்ன?
இந்த படிக்கட்டுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. படிக்கட்டுக்கு கீழே இறங்கி போறாரா? அங்க என்ன இருக்குது? நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்.